டேய் எதுக்குடா திரும்பி வந்த இருப்பா இருப்பா அங்க சுத்து போறல அப்பே போயிடுறடா சும்மா புடியா புடியா டேய் வீட்டுக்கு போய் வந்து வரல உங்க சண்டை எல்லாம் வெளில வச்சுக்கடா இதெல்லாம் ஆயி போச்சுப்பா என்ன ஆயி போச்சுப்பா ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அவன் எங்க ஆம்பளர் சிங்கம் அதெல்லாம் எங்கள் காலத்தில் சகஜம்தான் என்ன பொண்ணு கொஞ்சம் ஆம்பளை மாதிரியாக இருக்கு அதனால் என்ன எனக்கு கூட தான் ஒரு பாட்டி ஒருத்தி இருந்தா மூஞ்செல்லாம் மீசன் தாடி மொசம் மொசம்னு ஒரே மாதிரியாக இருக்கும் தாத்தாவை சேர்த்துக்கிட்டு வாழலையா எல்லாத்துக்கும் மனசுலாம்மா முக்கியம் யோ இந்த ஆழத்துக்கு லாரி கல்ல போடுங்கயா சொன்ன கேட்கலாம்ல ஒரே ஒரு நாள் தாலியை கட்டிட்டு தாலி அறுக்கிறாங்க வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்துல எங்களை பார்த்துருக்கேன் கேட்டிருக்கேன் அதனால உங்களுக்கு எவ்வளோ நல்லது சொல்ல முடியும் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கெல்லாம் பட்டா தானே புரியும் எங்கப்பா அந்த காலத்தில் நாங்கள் பார்த்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கெதி கடிங்கும் போயிருப்பீங்க 1965 70 அப்போ நீ இன்னும் சின்னதாக இருப்பேன் பொருட்காட்சி போயிருந்தோம் நம்ம மச்சக்கண்ணியை பாட்டு ஞாபகம் இருக்கா நல்லா ஆம்பளை குரலெல்லாம் பாடுவாள் ஆமாம் மூக்களை பென்சிலில் சொல்லிட்டு பழம் உறைஞ்சி காட்டுவாள் அவள் சட்டமாக சுற்றினா எனக்கே கிருகிருன்னு ஆயிடும் ஒரே மறப்பாக இருக்கும் அவளை உறுதியாக கட்டி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் பாட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு திடலுக்கு போய் பார்க்குறேன் பொருட்காட்சியே மூடிட்டு போயிட்டாங்களா அந்த பொண்ணு கொடுத்த விஷயம் அவ்வளோதான் நீ வேற அதுக்கப்புறம் மனசு செய்யலைன்னு ஜெமினி சர்க்கஸுக்கு போனேன்டா அங்கே ஒரு மங்கோலிய நாட்டுக்காரி கண்ணை கட்டிக்கிட்ட கட்டி வீசு வைப்பாரு கட்டி ஒரு வீசி வீசி மூணு துண்டா கூட அது எப்படின்னு கேட்கலான்னு தான் அவகிட்ட போனேன் மங்களே நாட்டுக்காரியாக இருந்தாலும் சுத்த செய்வேண்டா சர்க்கஸ் முடிஞ்ச உடனே பட்டையை போட்டுக்குவோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவோம் மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் வந்து உங்கள் பாட்டிக்கிட்ட பேசுகிறேன் சரி ஒழிஞ்சு போன பாட்டியும் சம்மதம் கொடுத்துட்டா அப்புறம் அங்கே போய் பார்க்குறேன்